இப்போ நம்ம வந்து இங்கே Fiverr.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்கிறோம். இது வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேஸ். என்ன மார்க்கெட்டிங் பிளேஸ்? நீங்கள் ஒரு டிசைனர், நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் இதில் லோட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கேன்வா டிசைனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே கேன்வா டிசைனிங் நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் இங்கே யார் நம்ம இப்போ கற்றுக்க போகிறது கேன்வா பற்றி. அதனால் கேன்வாவுக்கு என்ன வந்து டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், கேன்வா கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, எவ்வளோலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இல்லையா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Fiverr.com வந்து ஒரு கனெக்டிங் பிளேஸ் ஃபார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இதில் வந்து பையர்ஸ் யாருக்கெல்லாம் டிஜிட்டல் டிசைன்ஸ் தேவையோ, ஒரு வெப்சைட் தேவை, ஒரு இது டெம்ப்ளேட் தேவை, ஒரு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது தேவை, ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தம்ப்நெயில் தேவை, இந்த மாதிரி தேவை உள்ளவர்கள் அவங்க வந்து இங்கே வருவாங்க, இந்த Fiverr.com. இதே மாதிரி நிறைய இருக்குது, ஓடெஸ்க்குன்னு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபைவர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டான ஒரு சைட்டு. இதில் வந்து நிறைய வந்து ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா ஃபீல்டில் இருக்கணும் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க, இங்கே போய் சர்ச் பண்ணிங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து கேன்வா டிசைனருங்கிறதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட் டிசைனர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டு யார் இவங்கெல்லாம் வெப்சைட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாரு, ப்ளம்பிங்கு, அப்புறம் ரூஃபிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், மோர் வெப்சைட், இந்த மாதிரி உள்ள வெப்சைட்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஆக்சுவலி வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைனர், ட்ரீம் வேர்ட்பிரஸ் வெப்சைட், இந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எதை கற்றுக்கிறாங்களோ அவங்க அங்கே வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து இது பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வந்து கேன்வா டிசைனர் வேணும் நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேன்வா டிசைனர் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணார் அப்படின்னா பாருங்கள், கேன்வா டிசைனர் ஓகே சர்ச் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து வரும். இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் கேன்வா கற்றுக்கிட்டவங்க வச்சா கிராஃபிக் டிசைனர்ஸ். ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரியேட் எனி டிசைன் யூஸிங் கேன்வா, உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நான் பண்ணி கொடுப்பேன். யார் சொல்கிறா? ஒசாமா அர்ஷத். அடிச்சல அவர் கிரியேட் எனி டிசைன் யூஸிங் கேன்வா இவர் சொல்கிறார். அடிச்சா அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், which type of design I am providing you, your gig image, Instagram post template, Instagram story template, இதெல்லாம் இவர் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் இவர் செய்வார். ஆக்சுவலி இவர் பேர் உசாமா அஹமத். எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். பார்த்தீங்கன்னா இவருடைய ப்ரொஃபைல் இது உசாமா அர்ஷத் பாகிஸ்தான்காரர். அடிச்சு இல்லையா? இவருடைய ப்ரொஃபைலில் பண்ணிக்கிறார். அதே மாதிரி நிறைய பேர் இந்தியன்ஸும் இருக்கிறாங்க, இதில் இந்தியன்ஸும் இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரவங்க, இது லண்டனில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதம், இவர் இந்தியன். எடுத்துல இவர் என்ன சொல்கிறாரு, ஐ வில் கன்வெர்ட் PSD டு கேன்வா ஆர் ஃபோட்டோஷாப் டிசைன் டு கேன்வா எடிட்டபிள். ஏதாவது ஒரு நீங்கள் PSD ஃபைல் கொடுக்குறீங்க, ஃபோட்டோஷாப்பில் பண்ண ஃபைலில் சோர்ஸ் ஃபைலை கொடுக்குறீங்கன்னா அதை கேன்வாவில் வந்து ஏன்னா ஃபோட்டோஷாப் டிசைனர் டு கேன்வா எடிட்டபிள் டெம்ப்ளேட் பண்ணி கொடுத்துருவார். அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கிறலாம், அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குவார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இது அப்லோட் பண்ணிக்கிறவங்க அவங்களுடைய ப்ரொஃபைலை என்னென்ன இதுக்கு சர்வீஸுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கிக்ஸ். ஓகே, இந்த கேன்வா டிசைன் எனிதிங் இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆயிடுச்சா? இவர் என்ன சொல்கிறார், அம்மி ஐ வில் டிசைன் எனிதிங் இன் கேன்வா, லோகோ, ஃப்ளையர், சோஷியல் மீடியா போஸ்ட், என்ன எது வேணாலும் செய்வேன் அடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் அவங்க பண்ணுவாங்க. இவங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மிங்கிறவங்க யார்? பாகிஸ்தான். அமி பாகிஸ்தான். ஓகே, இந்த மாதிரி பாகிஸ்தான்காரவங்க லண்டனில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து, இந்தியாவில் இருந்து, ஈவன் மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் நீங்கள் தேட தேட இங்கே நிறைய பேர் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சூட்டபிள் டிசைனர் வேணுமோ அவங்கெல்லாம் பார்த்தாங்க. நான் இதை ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் கேன்வா கற்றுக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க. கேன்வா கற்றுக்கிறதுனால உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா, இல்லை வேறு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து இன்ட்ரொடக்ஷன். ஓகே இப்போ நம்ம முன்னாடி கேன்வா கற்றுக்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து Fiverr.com போயிட்டு வந்து கேன்வா டிசைனர்ஸ் வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன் அதை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, இதை கற்றுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, கேன்வா டிசைனிங் கற்றுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை பார்க்கணும். அதுக்காக வந்து உங்களுக்கு காமிச்சேன் எப்படியெல்லாம் வந்து அந்த கிக்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணி அவங்க திறமைகளை வந்து ஷோகேஸ் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மூலமாக எவ்வளோலாம் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக இன்னமும் மணிக்கணக்கில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அங்கே ஃபைவரில் அதுலயும் கிடைக்கும் உங்களுக்கு ஆயிடுச்சா ஓகே இப்போ வந்து நம்ம கேன்வாவை கத்துக்கலாம் கத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கேன்வானா என்ன அங்க நம்ம என்னென்னலாம் கத்துக்க முடியும் எப்படி கத்துக்க முடியும் இத பார்க்கணும் இல்லையா so let us dive in Hi friends welcome to Tamil Online Tips இந்த Canva டிசைனிங் இது ஒரு கிராஃபிக் டிசைனர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் நாங்க கொடுக்கிறோம் அடிச்சல இதுக்கு எந்த விதமான பணமும் நீங்க கட்ட வேண்டியதில்லை ரொம்ப டீடைலா ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து உங்களுக்கு விளக்கமா இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இதில வந்து நீங்க என்னென்ன கத்துக்க போறீங்கன்னு சொல்ல போறோம் எப்படி Canvaல லாகின் பண்ணி அதை உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிን பார்க்க போறோம் அடுத்து வர்ற வீடியோல ஒரு பார்ட் நீங்க என்னன்னா அதுல இருந்து செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் மூலமாவும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன தேவைங்கறது வந்து நீங்க கமெண்ட் மூலமா தெரிவிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவோட நாங்க உங்களுக்கு போடுவோம் அது மட்டுமல்ல வீடியோவை கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்க அப்படினா எல்லா வீடியோக்களையும் கம்ப்ளீட்டா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு Canva எக்ஸ்பர்ட் டிசைன் ஆவறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு கத்துக்கிட்டீங்கன்னா அதனால நிறைய லாபம் இருக்கு ஓகே இப்போ நம்ம பாப்போம் என்னென்ன செய்ய முடியும் இந்த Canva வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியானா என்னன்னு தெரியும் சோஷியல் மீடியானா என்ன YouTube ஒரு சோஷியல் மீடியா Facebook or social media, Instagram, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்புறம் Telegram இருக்கு LinkedIn இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கு Twitter இருக்கு இது எல்லாமே சோஷியல் மீடியா தான் நீங்க எங்கெல்லாம் லாகின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறீர்களோ அங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியா தான் அது ஐட்ஸ் ட்விட்டரில் போகிறீங்க இல்லை அங்கே வந்து சேட் பண்ணுறீங்க ஃபேஸ்புக் போகிறீங்க ஃபேஸ்புக்கில் வந்து மெசஞ்சர்லேருந்து சேட் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறீங்க உங்களுடைய ஃபோட்டோ போடுறீங்க இது எல்லாமே சோஷியல் மீடியா ஒர்க்ஸ் தான் இது அத்தனைக்கும் தேவையான ப்ரொஃபஷ்னல் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு Canva மூலமாக செய்ய முடியும் Canvaவில் வந்து நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பண்ணலாம் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணலாம் இப்படி விதவிதமான இது லிங்க்டின்ல போய் ஒரு போஸ்டிங் பண்ணலாம் அடிச்சா இப்படி விதவிதமான இதில் சோஷியல் மீடியாவில் விதவிதமான டைப்பில் இருக்கிற அத்தனை வந்து டெம்ப்ளேட்ஸையும் நீங்கள் இதில் பண்ணலாம் ஓகே இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு வந்து மார்க்கெட்டிங் அந்த பண்ணும்போது என்னென்னலாம் செய்வாங்க ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க ஸ்லைட் ஷோ பண்ணுவாங்க அடிச்சுலையா ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லோகோ அதனுடைய டிசைன்ஸ் அடிச்சா கேன்வாவில் நீங்கள் லோகோ பண்ணலாம் ஃப்ளையர்ஸ் பண்ணலாம் போஸ்டர்ஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் கார்ட்ஸ் பண்ணலாம் ஏகப்பட்ட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து இது மூலமாக நீங்கள் செய்யலாம் ஆக்சுவலியா அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தால் முதல்ல இப்போ நீங்கள் ஒரு ஜாப் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஒரு ரெசியூமி பண்ணணும் மீன்ஸ் சிவி பண்ணணும் அந்த சிவியை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியலனா உங்களுக்கு Canva கற்றுக் கொடுக்கும் இந்த இடத்துல இதை போடு இந்த இடத்துல ஃபோட்டோ போடு இந்த இடத்துல டெலிஃபோன் நம்பர் போடு எல்லா டெம்ப்ளேட்ஸும் உங்களுக்கு ரெடி அங்கே இருக்குது இல்லை உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்களே சொந்தமாக ஒரு எம்டி இது கேன்வாஸ் எடுத்து அதில் உங்களுடைய சிவியை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து கேலண்டர்ஸ் இந்த மாதிரி பர்சனல் தேவை இருக்குது என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டாக இப்போ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக பண்ணலாம் ஆயிடுச்சா இன்னும் நிறைய உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே ஆப்ஷன்ஸ் தெரியும் ஓகே இப்போது நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க டெய்லி ஃபேஸ்புக்கில் விரலை தடவுறீங்க அப்புறம் பார்த்தா இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க அப்புறம் பார்த்தா யூடியூப்லேயும் போய் பார்க்குறீங்க அப்போ அங்கெல்லாம் ஆட்ஸ் வருது ஆட்ஸ் பிஸ்னஸ் ஆட்ஸ் அந்த பிஸ்னஸ் ஆட்ஸு பேர் வந்து டிஜிட்டல் ஆட்ஸ் அந்த டிஜிட்டல் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் வர்ற மாதிரி கொட்டுற மாதிரி அது பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே Canva மூலமாக செய்யலாம் டிஜிட்டல் ஆட்ஸ் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு இல்லையா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து Canva ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அது ஒரு Canvaனுடைய ப்ராஃபிட் ஓகே அடுத்து வந்து பர்சனல் மீடியானா என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு அதுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு வேணும் அது பிரிண்ட் பண்ணலாம் ரொம்ப அழகாக பண்ணலாம் ஒரு வெட்டிங் உங்களுடைய டாட்டருக்கோ இல்லை உங்களுடைய சிஸ்டருக்கோ இல்லை உங்களுடைய பிரதருக்கோ யாருக்கோ வெட்டிங் கார்ட்ஸ் பண்ணலாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் ஆயிடுச்சு இல்லையா அதே மாதிரி பர்சனல் மீடியா என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் பண்ணலாம் வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸு ஆயிடுச்சா இதெல்லாம் பண்ணலாம் வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணலாம் க்ரீட்டிங் கார்டு டிசைன் பண்ணலாம் ஃபோட்டோ டிசைன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் செய்யலாம் இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணுன்னா வீடியோஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்க யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் என்ன இல்லை ஒரு ரீல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அது அத்தனையுமே வீடியோ தானே ரீல் கூட வீடியோ தான் ஆக்சுவலாக ஆயிடுச்சா இது பண்ணலாம் அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அனிமேட்டட் இமேஜஸ் கூட நீங்கள் அதில் போட்டு ரொம்ப பிரபலமான வீடியோக்கள்லாம் பண்ணலாம். ஸோ அனிமேஷன் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு தகுந்த பிளாட்ஃபார்ம் வந்து கேன்வா தான். அடுத்தா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷ்னல், இப்போ வந்து நீங்கள் ஒரு லெசன் பிளான் பண்ணணும், ஒரு டீச்சிங் பிளான் பண்ணணும், இல்லை வந்து ஒரு இது ஒர்க் ஷீட் பண்ணணும், என்ன கேலண்டர்ஸ் பண்ணணும், கேலண்டரில் வந்து இப்படி இப்படி இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கேன்வாவில் வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைனர், வெப்சைட் பண்ணுறீங்க, இல்லை பிளாக் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளாகர் மூலமாக வந்து பிளாகிங் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும், உங்களுக்கு கான்டென்ட் வேணும், வீடியோஸ் வேணும், இமேஜஸ் வேணுமா, என்ன வேணும்னாலும் மில்லியன் கணக்கில் நீங்கள் கேன்வாவிலேருந்து எடுத்து போட்டு செய்யலாம். நல்ல கான்டென்ட் ப்ரொவைடர் கேன்வா ஆக்சுவலியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, ஒரு டிஷர்ட் டிசைன் பண்ணுங்க, இப்போ போட்டிருக்கிற டிசைன் இல்லாத டிஷர்ட் போட்டிருக்கீங்க, இதில் டிசைன் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டிசைனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். என்ன உங்களுக்கு வேணுமோ அது மார்க்கெட்டில் விற்கிற ரெடி டிசைன் வாங்குறதை விட நீங்களே க்ரியேட் பண்ணி அதை மார்க்கப் பண்ணி அதே ஆர்டர் கொடுத்து இப்போ நிறையா வந்துருச்சு, அது மாதிரிலாம் ட்ராப் ஷிப்பிங் இது எக்கச்சக்கமாக வந்துருச்சு. நீங்கள் என்ன டிசைனில் நீங்கள் டிஷர்ட் போடணும்னு நினைக்கிறீங்க அதை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அதர்வைஸ் க்ரியேட் பண்ணி அதை விற்கவும் செய்யலாம். மார்க்கெட்டில் ஒரு மக் இருக்குது, மக் பிரிண்டிங் பண்ணலாம், டைல்ஸ் செவுத்தில் போடுற டைல்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது அத்தனையும் பண்ணலாம். அது மூலமாக நீங்கள் பணமும் சம்பாதிக்கலாம். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். இவ்வளோ விஷயங்கள் செய்யலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போலாம் வந்து ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட் மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் அது செஞ்சு கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும், அது செஞ்சு கொடுத்துரும். இந்த இமேஜ் வந்து பெருசு பண்ணணும், அது செஞ்சு கொடுத்துரும். இந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் எடுக்கணும், ஒரு செகண்டில் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். இதுக்கெல்லாம் நீங்கள் வேறு பிளாட்ஃபார்முக்கு போக வேண்டியதில்லை, கேன்வா ஒன்றே போதும். அது மாதிரி நிறைய மேஜிக் ரைட்டர் இருக்குது, மேஜிக் எக்ஸ்பேண்டர் இருக்குது. ஆக்சுவலா இன்னும் வந்து ஸ்டோரி ரைட்டிங்க்கு வந்து நீங்கள் அந்த சாட் ஜிபிடி மாதிரி இங்கேயும் இருக்குது, கேன்வாவிலையும் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் 1 by 1 அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வீடியோக்கள் நாங்கள் போட இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைத்து வைங்க. அடுத்த வீடியோ உங்களது இன்பாக்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆயிடுச்சா, கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா, என்னையும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை. ஏன்னா இது ஒரு நாலேஜ் ஷேரிங், நீங்கள் கற்றுக்கிறத இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. நாங்களும் முடிஞ்ச வரலையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை வந்து நீங்களும் கொஞ்சம் எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி இது பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கேன்வாவில் வந்து உள்ளே போகிறது எப்படி லாகின் பண்ணுறது அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோக்கள் போட்டு சொல்லித்தரேன். ஆக்சுவலா பி வித் அஸ், எங்கள் கூட இருங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, நல்லா இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது இந்த இதில் கேன்வாவில் லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். லாகின் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் canva.comனு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் சைன்அப்னு இருக்கும். இந்த லாகின் வந்து உங்களுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்கு கேன்வாவில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அது மூலமாக ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன்னா சைன்அப் பண்ணலாம். சைன்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கண்டினியூ வித் கூகுள் இல்லை இமெயில் வந்து உங்களது இருந்தது, தனியாக வேறு இமெயிலில் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுனாக்கா ப்ரைவேட் அக்கௌண்ட்டு நீங்கள் பண்ணுறது உங்கள் இமெயில் மூலமாக பண்ணிக்கலாம். இல்லை கூகுளில் வந்து அப்படியே டைரெக்டாக கூட லாகின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்னும் வேறு ஏதாவது அனதர் வே மொபைல் போட்டு பண்ணணும், இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு அதில் பண்ணணும், இப்படிலாம் பல விதமான இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சைன்அப் பண்ண போகிறதில்ல. சைன்அப் பண்ணுறது சாதாரணமாக உங்களுக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் வச்சுருக்கிறீங்க, சைட்லாம் போகிறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, அங்கே எங்கே அப்படின்னா எப்படி அதுக்குள்ளே லாகின் ஆகுங்கிறது நல்லா தெரியும். யூசர் நேம் போடணும், இல்லை இமெயில் போடணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்டு போடணும், அது கன்ஃபர்மேஷன் கோடு வந்து உங்கள் இமெயிலுக்கு வரும், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த கோடை பண்ணணும், இதெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து லாகின் ஆக போகிறதில்ல, வை பிகாஸ் இது வந்து என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ புது வந்து இப்போ டிஸ்கவர் ட்ராப்டோபர்னு இருக்குது. சாதாரணமாக கேன்வா வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து இந்த புது ஒரு இன்ட்ரொடக்ஷன், நிறைய வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க, இதுக்குள்ளார வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் டிஸ்கவர் ட்ராப்டோபர்னு போட்டிருக்கிறாங்க. அதர்வைஸ் canva.com வந்து Okay, மேலே வந்து அந்த பேனரில் வந்து கேன்வான் இருக்கும், நிறைய மெனுலாம் இருக்கும். அதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நாங்களும் காமிப்போம் என்னென்ன அதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட்டிவ் டிசைனுன்னு இருக்கும். அந்த கிரியேட்டிவ் டிசைன் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த டிசைன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணுமா, ஒயிட் போர்டு வேணுமா, ப்ரெசன்டேஷன் வேணுமா, சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணுமா, வீடியோஸ் வேணுமா, ஆயிடுச்சா, எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் வந்து மெயின் ஐட்டம் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது கஸ்டம் சைஸ். இந்த கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப் வீடியோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது, இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ விடுத்துன்னு சொல்லிட்டு. ஃபேஸ்புக் வீடியோ பண்ணோம்னா ஒரு சைஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் பண்ணோம்னா ஒரு சைஸ் இருக்குது, ஆயிடுச்சு இல்லை. இதை வந்து நீங்கள் அந்த சைஸை வந்து இதில் வந்து டைப் பண்ணணும், பிக்சலில், ஆயிடுச்சா, ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, இதெல்லாம் போக போக சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர்றேன், நீட்டாக கற்றுக்குங்க. கேன்வா லாகின் ஆகிறது எப்படின்னு சொல்லியாச்சு, கேன்வாவில் என்னெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத சொல்லியாச்சு, கேன்வா மூலமாக உங்களுக்கு வர லாபம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதுவரையிலையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் வந்து உங்களை நான் வற்புறுத்தி சொல்லிக்கிறது, சேனலுக்கு இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்பாக்ஸில் வந்து சேரும். இதுவரையிலையும் மெம்பராக இருந்தவங்களுக்கும் நன்றி, இருக்க போகிறவங்களுக்கும் நன்றி. விடைபெறுகிறோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.